ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய எளிமையான யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நிறைய நபர்கள் நம்ம யூடியூப்பில் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஒரு பயிற்சியை கொடுக்குறோம், ஒரு சிகிச்சையாக நம்ம கொடுக்குறோம். நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது அல்சர், வயிற்று வலி, வயிற்று புண், சாப்பிட முடியாத ஒரு நிலை. அது பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட முழுமையான பலன் கிடைக்கல. இன்றைக்கு நம்ம அதனுடைய ஒரு சிகிச்சையாக, ஏற்கனவே இதில் வந்து நம்ம பல வகையான சிகிச்சை கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு சக்ரா தியானத்தில் எந்த மையத்தில் தியானம் செய்வது, அதற்குரிய ஆசனம், அதற்குரிய முதிரை, ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி, அப்போ எல்லாமே சேர்த்து எல்லா வயதினரும் செய்யக்கூடிய அளவிலே இருக்கணும். கடினமான பயிற்சி இல்லை, இருக்கக்கூடாது. அந்த வகையில் தான் கொடுக்குறோம். பொதுவாக அசனம் ஆசனம் அடிக்கடி சொல்கிறது. நீங்கள் உணவில் காரமான உணவு எடுத்துக்கிடாதங்க. ஒன்று, பசிக்கும் பொழுது கரெக்டாக உணவு எடுத்துக்கிடணும். ஒவ்வொரு மனிதனும் தனது உடல் மொழியை கற்றுக்கிட்டு அதன்படி வாழ்ந்தாலே போகிறோம். உடல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும். நாம் கொஞ்சம் அந்த உடலுக்கு இம்சை கொடுக்காமல் இருந்தாலே போகிறோம். பசி ஏற்படுகின்ற பொழுது, சாப்பிடாமல் இருக்கும் பொழுது தான் நமக்கு அது அல்சராக மாறுகின்றது. ருசிக்காக அதிகமான கார உணவுகளை எடுக்கும் பொழுதும் அது நமக்கு அல்சராக மாறுகின்றது. அப்போ அந்த ரெண்டுலேயும் நாம் கரெக்டாக கவனமாக இருக்கணும். உடல் மொழியை நன்றாக அக்செப்ட் பண்ணி அந்த உடல் மொழிக்கு ஏற்ப பசிக்கின்ற பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்கள். அதேபோல் நம்ம வயிற்று குடல்களில் புண்கள் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ஒரு சிகிச்சையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நேரில் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்சர் தான். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக அல்சர் ஆனது ஆயிடுச்சு அப்படின்னா மிக கடினமாக சாப்பிடவே முடியாத நிலை ஏற்பட்டுரும். அப்போ அந்த மாதிரி நிலை வராமல் பாதுகாப்பதற்கு எளிமையான பயிற்சி தான். இப்போ உங்களுக்கு அல்சரே இல்லை, அதை பற்றி பரவாயில்ல. நீங்கள் வாரத்தில் 2 நாட்கள், 3 நாட்கள் இந்த பயிற்சியை அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கின்ற பொழுது அல்சர் உள்ளவங்க காலை மாலை 2 வேளையும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, நம்ம அல்சர் வராமல் இருக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். முதலில் பார்க்க இருப்பது சசங்காசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி யோகாசனங்களை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி பண்ணணும். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இது வஜ்ராசனம் போட்டு தான் சசங்காசன நிலைக்கு போகிறாங்க. கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள் பொறுமையாக. ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி மூச்சோட்டத்தை ஊர்ந்து தியானிக்கவும். இந்த வஜ்ராசனமே வயிற்று உள்பகுதிக்கு ஜீரண மண்டலங்களை நன்றாக இயங்கச் செய்யும், அல்சர் வராமல் பாதுகாக்கும். இப்போ இந்த வஜ்ராசனத்தில் இருந்து இப்போ சசங்காசனம் போகிறாங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கிளக்குனிங்க. கைகளை சைடில் வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சை உள்ளிட்டு நேராக வந்துடுங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு 5 வினாடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு பொறுமையாக கிளப்புனிங்க. கைகளை சைடில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. மூச்சு வெளியே விட்டுக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ இது முடித்த உடனே நம்ம சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். யோக முத்ரான ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க. பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க நிதானமாக. இது பத்மாசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆசனம். கால்களை நீட்டிக்கோங்க. பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
மூச்சு எளிய உள்ளெடுத்துட்டே நேராக வந்துடுங்க. நேர்களை அடுத்து யோக முத்ரா அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. இது பத்மாசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ கைகளை பொறுமையாக பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளம்புனீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளெடுத்துட்டே பொறுமையாக மேலே வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனீங்க. இங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளெடுத்துட்டே நேராக வந்துடுங்க. கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இது முடித்த உடனே இரண்டு முக்கியமான முத்திரை பார்க்க போகிறோம். அது அல்சர் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. முதல் முத்திரையாக சுத்தப்படுத்தும் முத்திரை. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெருவரல்னால் மோதரவர்களுடைய முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை பிரிதிவி முத்திரை செய்ய போகிறாங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிரவரல் பெருவரல் நுனி. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இது நிலமூலகம். மண்ணீரல் நன்றாக இயங்கும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சிறுகுடல் பெருங்குடலில் புண்கள் வரக்கூடியது. ஆட்டோமேட்டிக்காக இந்த முத்திரை செய்யும்பொழுது நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். அல்சர் வராமல் பாதுகாப்பதற்கு இந்த முத்திரையும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கின்றது. காலை மதியம் மாலை 3 வேளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைகளை தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே ரெண்டு பெருவரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இப்போ அல்சர் நீங்குவதற்கு மணிபூரக சக்கர ஒரு தியானத்தை பண்ண போகிறோம். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ மனசினால் தலை முதல் கால் வரை உடல் வெளி தசைகளில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை ஃபுல்லாக அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ். தலை முதல் கால் வரை ஒவ்வொரு தசைகளில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை டென்ஷனை பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டு உங்களது முழு உணர்வையும் வயிற்று உள்பகுதி, இது மணிபூரக மையம், சிறுகுடல் பெருங்குடல் அந்த குடல் சார்ந்த உறுப்புகளுக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டம் கொடுக்கக்கூடிய மணிபூரக மையம், அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கண்களை மூடி கூர்ந்து தியானிக்கவும். அந்த வயிற்று பகுதி முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி கண்களை மூடி தியானிக்கவும். காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் அல்சர் அதிகமாக இருக்கின்றதோ 3 வேளை 21 நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கு நம்ம கொடுத்த இந்த பயிற்சிகள் எல்லாம் ஒரு சிகிச்சையாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. நேர்களுக்காக இந்த பயிற்சியை மீண்டும் ஒருக்க பண்ண போகிறாங்க. முதல்ல பண்ணக்கூடியது சசங்காசனம். கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. கைகளை முட்டி மேல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனீங்க. கைகளை சைடில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளெடுத்துகிட்டே நேராக வந்துடுங்க. கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ வஜ்ராசனத்திலே அந்த சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெருவரல்னால் மோதிரவரலில் ஒரு சின்ன அழுத்தம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்திலே பிரிதிவி முத்திரை. மோதிரவரல் பெருவரல் நுனி. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இப்போ கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்பொழுது உங்களது முழு உணர்வையும் வயிற்று உள்பகுதி மணிபூரக சக்கரம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராண ஆற்றல் அந்த சக்கரத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேர்களே, இந்த பயிற்சியோடு சேர்த்து நீர் மோர், அந்த மோரில் கொஞ்சம் கருகப்பிலை போட்டு
நன்றாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அந்த கருவேப்பிலையும் நன்றாக மென்று சாப்பிட்ருங்க, அந்த மோரையும் குடிச்சிருங்க. இது வந்து வாரத்துக்கு 4 நாட்கள். கொத்தமல்லி கிடைக்கும், கொத்தமல்லி வந்து நீங்கள் துவையலாக உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் கரிசலாங்கண்ணி கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை மிக நல்லது, அதையும் உணவில் எடுத்துக்கோங்க. முருங்கை கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். கொய்யாப்பழம் கிடைக்கும், அது உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். காரமான உணவு வேண்டாம், மிதமான காரத்தை எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் நம்ம இந்த ஆசனத்தோடு இந்த பயிற்சியோடு சேர்ந்து இந்த ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உறக்கத்திலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அல்சர் இல்லாமல் வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.